சர்வதேச தாய்மொழி தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் தாய்மொழியில் கல்வி என்பது குழந்தைகளின் மனவளத்துடன் பெருமளவில் தொடர்புடையது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். கல்வித்துறையில் மத்திய பட்ஜெட்டின் ஆக்கப்பூர்வமான தாக்கம் என்பது குறித்த இணையவழி கருத்தரங்கில் உரையாற்றிய பிரதமர் மருத்துவம் மற்றும் தொழில்நுட்ப கல்வியை உள்ளூர் மொழிகளில் கற்பிக்கும் நடைமுறை பல மாநிலங்களில் தொடங்கிவிட்டதாக தெரிவித்தார். ஒரு வகுப்புக்கு ஒரு சேனல் என்ற அறிவிப்பு மிகவும் தொலைதூரங்களில் உள்ள கிராமங்களுக்கு கல்வி வசதியை அளிக்கும் என்று பிரதமர் தெரிவித்தார். தேசிய கல்விக் கொள்கை பள்ளிகள் மற்றும் உயர்கல்வி முறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் சீர்திருத்தங்களை நோக்கமாக கொண்டது என அவர் குறிப்பிட்டார். நாட்டில் நிலவும் ஒருமைப்பாடு அனைவரையும் அரவணைத்து செல்லும் நடைமுறை நிலவுவதால் டிஜிட்டல் பாகுபாடு குறைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இ வித்யா, ஒரு வகுப்பு ஒரு சேனல், டிஜிட்டல் ஆய்வகங்கள், டிஜிட்டல் பல்கலைக்கழகம் போன்ற உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் அனைவருக்கும் கல்வியை உறுதிப்படுத்தும் என்று பிரதமர் தெரிவித்தார். பட்ஜெட் மே எஜுகேஷன் செக்டர் செ ஜுடி 5 பாத்தோ பர் பஹத் ஜோர் தியா கயா ஹை. பஹலா, யூனிவர்சலைசேஷன் ஆஃப் குவாலிட்டி எஜுகேஷன். தூசரா ஹை ஸ்கில் டெவலப்மெண்ட். தேஷ் மே டிஜிட்டல் ஸ்கில்லிங் இக்கோசிஸ்டம் பனே. इंडस्ट्री 4.0 की जब चर्चा चल रही है तो इंडस्ट्री की डिमांड के हिसाब से स्किल डेवलपमेंट हो. तीसरा महत्वपूर्ण पक्ष है अर्बन प्लानिंग और डिजाइन. इसमें भारत का जो पुरातन अनुभव और ज्ञान है उसे हमारी आज की शिक्षा में समाहित किया जाना आवश्यक है. चौथा अहम पक्ष है इंटरनेशनलाइजेशन. भारत में वर्ल्ड क्लास विदेशी यूनिवर्सिटियां आए. पांचवा महत्वपूर्ण पक्ष है एवीजीसी यानी एनिमेशन विजुअल इफेक्ट्स गेमिंग कॉमिक. इन सभी में ரோஜ்கார் கி அபார் சம்பாவனாய. சுற்றுலாத்துறை, ட்ரோன் தொழில், அனிமேஷன் மற்றும் கார்ட்டூன் தொழில், பாதுகாப்பு தொழில் ஆகியவற்றில் பயிற்சி பெற்றவர்களை ஈடுபடுத்த முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். நகர்ப்புற திட்டமிடுதல் மற்றும் வடிவமைப்பு மிக முக்கியமானது என்று வலியுறுத்திய பிரதமர் நரேந்திர மோடி இது தொடர்பான பண்டைய ஞானம் மற்றும் அனுபவத்தை இன்றைய கல்வியில் சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இன்றைய தலைமுறையினர் நாட்டின் வருங்கால தலைவர்கள் என்று குறிப்பிட்ட பிரதமர் அவர்கள்தான் நாளை நாட்டை நிர்மாணிக்கப் போகின்றனர் என்றும் அவர்களை அதிகாரப்படுத்துதல் இந்தியாவின் வருங்காலத்தை அதிகாரப்படுத்துதலுக்கு சமமாகும் என தெரிவித்தார். சிக்ஷா வியவஸ்தா மே அப்னி தரஹ கா அனோகா ஔர் அபூத்பூர்வ கதம் ஹை. யே டிஜிட்டல் யூனிவர்சிட்டி மே வோ தாக்கத் தேக் ரஹா ஹூன் கி யே यूनिवर्सिटी हमारे देश में सीटों की जो समस्या होती है उसे पूरी तरह समाधान दे सकती है. जब हर विषय के लिए अनलिमिटेड सीट्स होगी तो आप कल्पना कर सकते हैं कि कितना बड़ा परिवर्तन शिक्षा जगत में आ जाएगा. ये डिजिटल यूनिवर्सिटी लर्निंग और रीलर्निंग की मौजूदा और भविष्य की जरूरतों के लिए युवाओं को तैयार करेगी.